வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டாலே லாப நஷ்டம் ரெண்டு சரிசமமா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் லாபங்கள் நிறைய இருக்கும், சில நேரங்களில் நஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். ஸோ லாப நஷ்டம் இரண்டும் சரிசமமா இருக்கும்போது அந்த லாபத்தை நினைச்சு சந்தோஷப்படணும். ஸோ இன்னைக்கு லாப நஷ்டம் இரண்டுமே சரிசமமா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். வாடிக்கையாளர்கள் மூலமாக புதிய காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் புதிய கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபர்னிச்சர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், அதே மாதிரி பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பிறகு சிறப்பு ஒற்றுமைகளாகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.